கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தான் முதலமைச்சராக இருந்தபோது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஜெயலலிதாவின் முகாம் அலுவலகமாக இருந்த கோடநாடு பங்களாவில் கண்காணிப்பு கேமராக்கள் கழற்றப்பட்டது எப்படி என்று கேள்வி எழுப்பினார். கண்காணிப்பு கேமராக்கள் செயல்படாதது பற்றி எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்றும் அவர் வினவினார். முதலமைச்சரின் கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு கோடநாடு பங்களா வேறு ஒருவர் வசம் சென்று விட்டதாகவும், தனியார் சொத்துக்கு தாங்கள் எப்படி பாதுகாப்பு தர முடியும் என்றும் பதில் அளித்தார். அப்போது பேசிய முதலமைச்சர், கொலை கொள்ளை நடந்த பிறகு 4 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தும் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று மீண்டும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணை நடைபெற்றதாக கூறினார். அப்போது மீண்டும் குறுக்கிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், விசாரணைக்கு தடை கோரி உச்சநீதிமன்றம் வரை சென்றது யார் என்று கேட்டார். இதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, தாங்கள் தடை கேட்கவில்லை என்றும், தடை கோரும் வழக்குக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் தெரிவித்தார். முன்னதாக மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் மாதவரம் சுதர்சனம், கோடநாடு மற்றும் ஜெயலலிதா மரண வழக்கு மக்களிடம் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியதாகவும், இரண்டுக்கும் விரைந்து தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். பேரவை துணைத் தலைவர் அவர்களே, அம்மையார் இறந்த பொழுது எல்லோருமே கண்ணீர் வடித்தோம். நாமெல்லாம் கூட கண்ணீர் வடித்தோம். இவ்வளவு பெரிய தலைவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டாரே. நமக்கெல்லாம் கூட அவர் முதல்வராக இருந்தவர். ஆனால் அவருடைய மரணத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மர்மம் இன்று கூட இன்னும் நீங்கவில்லை. திமுக உறுப்பினர் பேச்சுக்கு அதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் அவற்றை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். ஏற்கனவே இன்றைக்கு ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்கப்பட்டு அது அறிக்கை தாக்கல் செய்கின்ற நிலையிலே இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது. ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற ஒரு பொருளை பற்றி சட்டமன்றத்திலே பேசுவது மரபல்ல. ஆகவே மான் உறுப்பினர்கள் இந்த கருத்தை சொல்வதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுமா. அப்போது பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக உறுப்பினர் பேசும்போது வழக்கிற்குள்ளே செல்லவில்லை என்றார். அந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பேசினாரே தவிர யாரையும் குற்றமும் சாட்ட பேசவில்லை என்பதால் அவை குறிப்பிலிருந்து நீக்க தேவையில்லை என்றும் விளக்கம் அளித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சன் அவருடைய பேச்சுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். வழக்குக்குள்ள அவர் செல்லலை, வழக்கு நடந்துகிட்டு தான் சொல்கிறார். விரைவாக அதை முடிக்க வேண்டும் என்ற அந்த வேண்டுகோள் அடிப்படையில் தான் சொல்கிறார. தவிர வழக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, யார் மேலே குற்றம் இருக்குது, யாரை சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிற பிரச்சனைக்கு அவர் போகலை. அதனால் அவைக்கு உறுப்பினர் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. அதை தங்களுடைய கவனத்திற்கு நான் சொல்கிறேன். பின்னர் பேசிய திமுக உறுப்பினர் ஆற்காடு ஈஸ்வரப்பன், காவல்துறை என்பது நெருப்பு போன்றது என்றும், திமுக ஆட்சியில் திருவண்ணாமலை தீபமாக எரியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தை மீறி அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தை வளைத்து காசு பணம் துட்டு மணி மணி என பாட்டு பாடி கொண்டிருந்தவர்கள் திமுக ஆட்சி அமைந்த பிறகு குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது ஏது என பாடிக்கொண்டிருப்பதாக ஈஸ்வரப்பா பாடியதால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.